நம்மளுக்கு இட்லியை செய்ய சொன்னால் யானைக்கு இட்லி செஞ்சு தராங்க. இங்கே அவங்க ஏரியாவை சுற்றி காட்டுவாங்க, ஏ மெரிஜான் அப்படின்னு. படத்துக்காக வெயிட் பண்ண முடியாது அடுத்த படத்துக்கு கங்குபாயி, அதனால் நேரில் போய் பார்த்துக்கலாம் பாயின்னு வந்துட்டோம் நம்ம. இது வேற மல்லிப்பூ வாடுது, வேற வாடி போயிடுச்சு. எத்தனை நாளைக்கு தான் வாடுமோ? ஏ கௌசிக், எங்கே தடுமாறிட்டு இருக்க? சிக்னலில் கிராஷ் ஆகிடா போயிட்டு. நம்ம வீலிங் பண்ணி பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க, குதிரையில வீலிங் பண்ணுறாரு. ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். சென்றுவா மகனே வென்றுவான்றாரு ஜாக்கெட்டை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாக்கெட் இல்லை, ரைடிங் ஜாக்கெட்டை சொல்கிறோம். எம்பி ஒரு வழியாக பெங்களூரில் வந்தாச்சு. வந்தோடனே சரி பசிக்குதுன்னு இட்லியை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இட்லி பரோட்டான்னு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா, நம்ம சேலத்தோட நாலு இட்லி சேர்த்துனாதான் இங்கே ஒரு இட்லி சமம் அந்த மாதிரி இருக்குது பெங்களூர் இட்லி. இன்றைக்கி தான் நான் பெங்களூர் இட்லியே ட்ரை பண்ணேன். அப்பா அண்டா சோரில் இருக்குது. யார் யாவன் அண்டா சோரில் இருக்குது பெங்களூர் இட்லி. வந்து பெங்களூர் வந்தீங்கன்னா அந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இட்லினா சின்னதாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்க்குற. நம்மளுக்கு இட்லியை செய்ய சொன்னால் யானைக்கு இட்லி செஞ்சு தராங்க இங்கே. நான் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டோன்னு மதம் தூக்கம்தான் வருது. பேசாமல் ஒரு குளியலை போட்டு, குளியலைன்ற பாருங்க, ஒரு தூக்கத்தை போட்டுடலாமான்னு பார்க்குறேன். தூக்கத்தை போட்டாமல் நான் ஸ்டாப் ரைடு வந்து இதாக எதுவுமே பெங்களூர் ரைடு தான் முக்கியம். முதல்ல பெங்களூரில் போகிறோம், கங்குபாயை தூக்குறோம், சிவாவுக்கு கட்டுறோம். சிவா தான் கங்குபாயை பார்க்கணும் பார்க்கணும் ஆசை அடம் பிடிச்சிட்டே இருக்கோம். சிவா கங்குபாயை பார்க்கணுமா? சலாம் போறியா? அவங்க சலாம் போட சொல்லாம் சொல்ல மாட்டாங்க, காருக்குள்ளே கொஞ்ச நேரம் உட்காருன்னுவாங்க. அவங்க ஏரியாவை சுற்றி காட்டுவாங்க, ஏ மெரிஜான் அப்படின்னு பாட்டு ஓடும். உன்னோட வைஃப் தான் கங்குபாயா மாத்திரியா? ஆனால் ஆலியா பத்தி தான் கல்யாணம் ஆயிடுச்சு. காருக்குள்ள டூயட்டா, பாதிசீனா கட் பண்ணிட்டானுங்க. அதுக்கு மேல படத்தை காட்ட மாட்டாங்களா? அடுத்துக்கு மேல படத்தை பார்க்கணும்னா அடுத்த பாட்டில் பாருங்கன்ட்டாங்க. படத்துக்காக வெயிட் பண்ண முடியாது அடுத்த படத்துக்கு கங்குபாய், அதனால நேரில் போய் பார்த்துக்கலாம் பாயின்னு வந்துட்டோம் நம்ம. கங்குபாய் வெயிட் பண்ணுங்க, காலங்காத்தில் ஒரு 3 மணிக்கெலாம் வந்துடுவோம். டிக்கெட்டை புக் பண்ணி வச்சு பேசாமல் ஃபோன் அடிச்சு டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிட சொல்லு கங்குபாய்கிட்ட. லைவ் ஷோ பார்க்குறோம், ஓகே. எது இருந்தாலும் டிக்கெட் புக் பண்ணணும்ல, அவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க. புரியோக பவுடரா? புளிய தவிர வந்து புளியோகர்னு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நம்பர் பிளேட் வந்து பறந்து போயிடுச்சு. இப்போ தான் இங்கே வந்து நம்பர் பிளேட் மாற்றிக்கிட்டோம். அண்ணன்ட்ட தான் மாற்றினது, நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. இப்போது நம்ம ரொம்பவே ட்ராவல் பண்ணி 458 கிலோமீட்டர் அங்கேருந்து ஓட்டிட்டு வந்துட்டோம். சேலத்துலேருந்து போகலாமா? லெட்ஸ் கோ. ஓகே பை. 458 கிலோமீட்டர் வந்துட்டு ரொம்பவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கனால இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா டிசைட் நைட்டு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் பார்த்து ஸ்டே பண்ணிவிட்டு காலங்காத்தால் ஒரு 2 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து மும்பைக்கு எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர் இல்லை, 6, நானே பார்த்தேன் 780 கிலோமீட்டர் இங்கேருந்து மும்பைக்கு. ஆனால் சேலத்துலேருந்து மும்பைக்கு 1300 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இது வேற மல்லிப்பூ வாடுது, வேற வாடி போயிடுச்சு. எத்தனை நாளைக்கு தான் வாடுமோ? ஆமாம், வண்டி பின்னாடி போகுது. லெட்ஸ் கோ. இது என்ன ஊர்னே தெரியல எம்பி, என்ன ஊர் இது? கர்நாடகா. இன்னும் கர்நாடகாவே தாண்டலை, கர்நாடகாக்குள்ளே இருக்கும். 458 கிலோமீட்டர் நம்பர் பிளேட்டு போட்டார், இருந்து வைப்ரேஷன் வந்துட்டே இருக்குடா. கார்பர் நம்பர் பிளேட் போட்டாரா? என்ன நம்பர் பிளேட் சொன்னார்? அலுமினியம் நம்பர் பிளேட்டு. ஏய் யார் யார் இண்டிகேட்டர் போட்டு திரும்பி பார்க்கலாம், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன் மாதிரி. ஏய் கௌசிக், எங்கே தடுமாறிட்டு இருக்க? சிக்னலில் கிராஷ் ஆகிடா போயிட்டு. கௌசிக்கு ஒரு சிக்னல் போடணும் போல இருக்கு பேசாமல் நம்ம. ஓகே எம்பி, இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டு. ஐயோ மாமா பிடிக்கிறாரு, நம்மளே பிடிக்கிறாரு, நம்மளே இல்லையா அப்படிங்கப்பா பயந்துட்டேன். என்னையே தான் பிடிக்கிறாரு போல இருக்குது. அங்கேருந்து பின்னாடி கையே காமிச்சிட்டு இருக்காரு. நான் அதில் வேலை, நான் நம்பர் பிளேட் போட்டுட்டேன், நம்பர் பிளேட்லாம் இந்த நேரத்துக்கு பிடிச்சிருப்பாரு. ஆனால் ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டனால போலீஸ் அங்கிள் விட்டுட்டார். இல்லைன்னா பிடிச்சிருப்பார் இந்நேரத்துக்கு.
அப்படியே ஹார்ட் பீட் அப்படியே பக் பக் போச்சுடா, மாட்டினோமா அவ்வளோதான் போட்டாம பர் ஃபைனு அப்படின்னு நினச்சிட்டேன். எம்பி இதுக்கப்புறம் எம்பி புதுசாக ஒரு திடீர்னு ஒரு பிளான் மாறிடுச்சு, ஒரு இன்னும் ஒன்று 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் கூப்ளின்னு நினைக்கிறேன். குப்ளியான்னு தெரியல, அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஆச்சு. ஏன்னா இங்கேயே 1/2 hour ஆயிடுச்சு, என் நம்பர் பிளேட்டுக்கு வெயிட் பண்ணி ரோப் வாங்கணும், அதெல்லாம் 150 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டே. மொத்தம் ட்ராவல்து எனக்கு தெரிஞ்சு 550 இன்றைக்கி ஒரு நாள் நான் ஸ்டாப்பாக ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எம்பி ஒரு வழியாக நம்ம ஹூப்ளி வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்தா 40 மேலே தான் லிமிட், அதுக்கு மேலே போனால் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, லைட் ஏறி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் நம்ம இந்த ரோட்டில் 30 அந்த மாதிரி தான் மெயின். எம்பி நைட்டு வந்து நம்ம இங்கே ஹூப்ளிலே ஸ்டே பண்ணோம். நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து அங்கே இருக்குது, நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல் பின்னாடி இருக்குது, அது பேர் மறந்து போச்சு. இப்போதைக்கு நம்ம இந்த ஹோட்டல்லே பேர் வச்சுப்போம், ஹோட்டலு விப்ரா ஹோட்டலில் வச்சு ஸ்டே பண்ணியிருக்கோம். கார் நேற்று நைட்டு செம்மையான மழை போல, இங்கே தான் வண்டி பார்க் பண்ணிக்கணும், நல்ல வேலை யாரையும் தூக்கலை. நேற்று வேற கரீம்பையா வேறு எதில் எதில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நைட்டு ஒரு நைட்டு தூக்கிடுவார் தான் நினச்சேன், நல்ல வேலை தூக்கலை. ஏன்னா இங்கே இங்கே இந்த மாதிரி வண்டியெல்லாம் என்ன லாக்கே உடச்சி எடுத்துடுறாங்களே, திருட்டு போயிடுறானுங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம தான் வச்சுக்கணும் போல இது. இப்போமா வண்டியை திருட்டு போனால் எங்கே ஊருக்கு, பஸ்ஸில் தான் போனால் போகிறோம். இப்போ நம்ம காலையிலே கிளம்பிட்டோம், இங்கேருந்து மும்பைக்கு 589 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக. பேஸ்மெண்ட்டு மும்பை போயிட்டு கங்குபாயை தூக்குறோம், சிவாக்கு சிவா போகிறான்னு சொல்லிட்டு இருந்தான் கங்குபாய்க்கு. கங்குபாயை பார்த்துட்டு தான் வருவேன் மேரி ஜான் சொல்லி பாட்டு பாடிட்டு தான் டூயட் ஆடிட்டு வரான்னு சொல்லியிருந்தான். அதனால் போயிட்டு சிவாவை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறதுதான். அம்மா செம்மையான குளிர், காலையில் எழுந்திரிச்சோம் ஹீட்டர் தண்ணி எங்கேன்னு கேட்டால் ஹீட்டர் தண்ணியே இல்லையா, எப்படி சார் வீட்டு தண்ணியெல்லாம் குளித்தாலே ரொம்ப குளிர் வேறு. அதனால தான் பாருங்கள் கோட்டு போட்டுட்டேன், ஸ்வெட்டர் போட்டனால குளிர் அவ்வளோவா தெரியாது. உள்ளே ஒரு பனியன் போட்டிருக்கேன், ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் மேலே. இங்கே யார் இப்போ குதிரையில் சவாரி போயிட்டுருக்கு? ஓ நம்ம வீலிங் பண்ணி பார்த்துருக்கீங்க பார்த்தீங்க, குதிரையில் வீலிங் பண்ணுறாரு அவரு, இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். ஏய் இது அடிக்கி எனக்கு தெரிஞ்சு அவ்வையாருன்னு நினைக்கிறேன். சா 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 ஓ காலையிலனால டிராஃபிக் இல்லை, இன்னும் சாயங்காலம் நைட்டு வந்தோமே எவ்வளோ ஃபுல் டிராஃபிக்கு, டிராஃபிக்கில் மட்டும் ஒரு மணி நேரம் மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் கர்நாடகா பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க, தமிழ்நாடு பொண்ணுங்க பாருங்களேன் சார் அழகு கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ஓவராக இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க பண்ணலாங்க, இவங்க இருக்கிறதுக்கு சீன் போடலாம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க போடுறாங்க பாருங்கள் போடு சார். இவர் நான் காலையிலேயே பிளஸ்ஸிங் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆ போயிட்டு வருகிறேன், சென்று வருகிறேன் டாட்டா, சென்று வா மகனே வென்றுவான்றாரு. ஏய் வாய் சொல்லி மூடல, எங்கே பாரு கங்குபாய் ஆலியாபத் இங்கே தான் இருக்குது பார்க்கலையா, அதில் கங்குபாய் ஆலியாபத் சொல்லி வாய மூடல. கங்குபாய் பார்த்தீங்களா தரிசனத்தை கொடுத்துட்டாரு, இப்போ நம்ம நேராக அங்கே போகிறதான். ஆமாம் எவ்வளோ குழியாக இருக்குது, இங்கேருந்து நாங்கள் மெயின் ரோடு போயிட்டு தான் போகணும். நான் அப்பவே சொன்னேன் ப்ரோட்டை, ப்ரோ வெளிலே ரூம் போட்டு இது பண்ணிக்கலாம்னு சொன்னேன், இவர் தான் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டார் மேப்பை நம்பி. என் பேச்சை கேட்குறதே இல்லை, ஒரு சின்னவன் சொல்கிறான்னா கேட்க மாட்டேங்கிறது. ஸ்வெட்டர் போட்டும் குளிருது, இங்கே பாருங்கள் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாக்கெட்டு போட்டுட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் மூணு பேரும் ஜாக்கெட், என்னை தவிர நான் ஜாக்கெட்டே போகல, சிவா கூட ஜாக்கெட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டோன்ட்டு சார். என்ன இருந்தாலும் நாமளும் ஒரு நாள் ஜாக்கெட்டை வாங்குவோம், நாங்களும் போடுவோம் ஜாக்கெட்டை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாக்கெட் இல்லை, ரைடிங் ஜாக்கெட்டை சொல்கிறோம். ஏய் காலையிலே சிரிப்பு பஸ்ஸுக்காரருக்கு, வாடா இன்றைக்கி ஒரு பஸ்ஸை கலக்க கலக்க கலக்கோண்டு சுற்றுறாரு, இப்படி பூந்து போவோம் வாய். ஓகே எம்பி இதுக்கப்புறம் நம்ம அவுட்டரில் போய் பார்ப்போம். ஓகே எம்பி ஆமாம்ல, நாங்கள் இப்போ எத்தனை மணி, 7:12 எழுந்திரிச்சிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் குட் மார்னிங் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு நம்மளுக்கு எப்பயும் குட் மார்னிங் எத்தனை மணிக்கு, வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி இருந்தாலும் 9 மணிக்கு 10 மணிக்கு, அதுவும் காலேஜு ஸ்கூல்லாம் லீவாக இருந்தால் 12 மணிக்கு எந்திரிப்போம். பஸ்ஸே சொல்லிட்டார், பஸ்ஸுக்கார ஆறு அடிச்சே சொல்லிட்டார், கரெக்டு தானா எம்பி? நம்ம தமிழ்நாட்டு ரோடை விட இந்த ரோடு ஒரு செம்மையாக இருக்கீங்க பாருங்களேன், பா என்னம்மா ரோடு போட்டு வச்சுருக்காங்க. கர்நாடகா தான் போட வைக்குது,
ரோடு நல்லா இருக்கு, காலில் முக்கலாம். ஏ என்னமா குளிருது, வேகமாக போக போக குளிருது. இவங்கெல்லாம் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க போல இது காலையில். அங்கிள் இருங்க நாங்கள் போயிடுறோம் இந்தியனரில். ஓ மை காட், காலையிலேயே டிஸ்கோ பார்த்து போக ரெடி ஆகிட்டாங்க போலக்குது. நம்ம ஊர் போனீங்கன்னா இந்நேரத்துக்கு மேக்கப் போய் போட்டிருக்க மாட்டாங்க, 10 மணிக்கு தான் மேக்கப்பே போடுவாங்க. இவங்க என்னென்னா காலங்காத்தால 6 மணிக்கே எந்திரிச்சு குளித்து மேக்கப் போட்டு. நான் பார்த்தேன் ஆட்டோவில் இதெல்லாம் ஐயோ உள்ளே போய் பார்த்தா பொண்ணு பையன் சே காலையிலே கப்புள்ஸு ரைடு விடுறாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஹலோ சே, பேசாமல் பெங்களூர் பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதா? பேசாமல் எங்கள் அம்மாட்ட சொல்லிடலான்ட்ருக்கேன், மம்மி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, மேரேஜ் பெங்களூர். பெங்களூர்னு இல்லை, கர்நாடகா இருந்தால் கர்நாடகா பொண்ணுங்க இருந்தாலும் பான்பிராக் போட்டுட்டு இருக்க நேற்று